ஒரு நட்ட நடு ராத்திரியில ஒரு கப்பல் நடு கடல்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல பல பயணிகள் பயணம் செய்றாங்க. எல்லா பயணிகளுமே பயங்கரமா அழகா சந்தோஷமா அந்த ராத்திரிய கொண்டாடுறாங்க. இப்படியே அந்த பயணிகள் எல்லாருமே கொண்டாட்டத்துடைய உச்சத்துக்கு போய் ரொம்பவுமே சோர்வடைகிறாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாருமே அவங்கவங்களுடைய இடத்துக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அந்த கப்பல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த நேரத்தில் கப்பல் கடலில் அழகாக மிதந்து போயிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சுழல் ஒன்று உருவாகுது. அந்த சுழலில் அந்த கப்பல் சிக்குது. அந்த மிகப்பெரிய சுழலில் மாட்டிக்கிட்ட கப்பலால் அந்த சுழலில் இருந்து வெளியில் வர முடியாமல் திண்டாடி போகுது. அதனால் ஒரு மிகப்பெரிய பாறையின் மேலே அந்த கப்பல் போய் இடிக்குது. இடித்ததுனால பெரிய ஒரு விபத்து ஒன்று ஆகுது. அந்த விபத்தில் அந்த கப்பல் நொறுங்கி போகுது. அதுக்குள்ளே ஆரவாரத்தோட கொண்டாடிட்டு இருந்த பயணிகள் எல்லாருமே இறந்து போறாங்க. அந்த கப்பல்ல ஒரே ஒரு கிளைய பிடிச்சிட்டு ஒரே ஒரு வாலிபன் மட்டும் இருக்கான். அவன் எல்லாரையும் பார்க்கறான். எல்லாரும் மிதந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க கடலுக்குள்ள. அதை பார்த்த அந்த இளைஞன் உடனே மயங்கிடுறான். மயங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல கண்ணை திறக்கிறான். அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு சின்ன தீவுல அவன் கரை ஒதுங்கியிருக்கான் அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த வாலிபன், நாம மட்டும்தான் உயிரோடு இருக்கோமா இல்லை வேற யாராவது கரை ஒதுங்கியிருக்காங்களா அப்படின்னு அந்த தீவை சுத்தி சுத்தி ஓடி வரான். ஆனா அந்த தீவுல வேற யாருமே இல்லை. யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த தீவுல மேலும் சில இடங்களுக்கு ஓடி போய் பார்க்கறான். ஆனா அந்த தீவுக்குள்ள ஆள் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு. அந்த வாலிபனோ முன்னாடி பின்னாடி கப்பல்லையோ கடல்லையோ பயணம் செஞ்சதே இல்லை. அப்படி ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது முதல் முறையா இந்த கப்பல்ல பயணம் செய்யறதுக்காக வந்திருந்தான். ஆனா அவனுடைய பயணமும் இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. பயங்கரமான மன குழப்பத்துக்கு ஆளாகிறான். மன வலியும் பயமும் அவரை சுலட்ட ஆரம்பிச்சிருது. இதே மன கவலையோடையும் பயத்தோடையுமே நாட்கள் போகுது. ஒவ்வொரு நாள் காலை எழுந்திருச்ச உடனே அங்க கிடக்கக்கூடிய கட்டைகளை எல்லாத்தையும் எடுத்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி என்னை யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாரு. காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சும் அவரு எனக்கு ஹெல்ப் பண்ண யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி தினமும் காலையில எழுந்திருச்ச உடனே கடலை பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்துறதையே வழக்கமா வச்சிருக்காரு. இப்படியே நாட்கள் ஒன்னின் பின்னாடி ஒன்னா போகுது. நாட்கள் போக 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 யாருமே உதவிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவரு அந்த எதிர்பார்ப்போடையே காத்துட்டு இருக்காரு. ஏங்கி ஏங்கி பல வருஷங்கள் கடந்து போகுது. இப்படியே எதிர்பார்த்து எதிர்பார்த்து பல வருஷங்கள் ஓடி போகுது. அப்போ அவரு தனக்குன்னு ஒரு வீட்டையும் அமைச்சுக்கிறாரு. அந்த வீட்டை அவர் அமைச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த தனி தீவுல வாழறதுக்கு பழகவும் செஞ்சிடுறாரு. இப்படியே அவர் அந்த தீவுல வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கான உணவையும் அவர் தேடி எடுத்துக்கிறாரு. இப்படி அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவரு உணவை தேடுறதுக்காக வெளியில போயிடுறாரு. வெளியில போயிட்டு உணவெல்லாம் தேடி முடிச்சுட்டு எடுத்துக்கிட்டு அவருடைய அந்த குடிசைக்கு வரும் பொழுது அந்த குடிசை தீப்பற்றி எரியறத பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அந்த இளைஞருக்கு கதறி அழணும்னு தோணுது. திரும்பியும் மறுபடியும் நான் என் வாழ்க்கையில பூஜ்யத்திற்கே போயிட்டேனே அப்படின்னு மன வேதனை தலை தூக்க ஆரம்பிக்குது. இந்த தீவுல தீப்பற்ற எந்த ஒரு காரணங்களுமே இல்லை. ஆனாலும் எப்படி தீப்பற்றியது அப்படின்னு அவர் யோசிக்கும் பொழுது அப்போதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்மளை படைச்ச அந்த இறைவனுக்கு நாம உயிரோடு இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அதாவது என்னை படைச்ச அந்த இறைவனுக்கு நான் இந்த தீவுல வாழறது கூட பிடிக்கல போலையே அப்படின்னு நினைச்சு மனம் வெறுத்து போய் அந்த கடல்லையே விழுந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேகமா கடலை நோக்கி ஓடுறாரு. ஓடும் பொழுதுதான் அவரை நோக்கி ஒரு கப்பல் வர்றதை பார்க்குறாரு. அந்த கப்பல் நம்மளை நோக்கியா வருது அப்படின்னு சொல்லி கூர்ந்து கவனிக்கிறாரு. ஆமாம், அந்த கப்பல் அவரை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல் வந்த உடனே அந்த கப்பலில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இவரை
கை பிடிச்சி தூக்குறாங்க. அந்த வாலிபரும் அந்த கப்பலுக்குள்ள ஏறிடுறாரு. கப்பலுக்குள்ள ஏறினதுக்கு பிறகுதான் பெருமூச்சு விடுறாரு. ரொம்ப காலகட்டமாவே, அதாவது பல வருஷங்களாவே, இந்த தீவுல யாராவது வந்து உதவி பண்ண மாட்டாங்களா, என்னோட சாவு இந்த தீவுலயே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை தேடி ஒரு கப்பல் வந்துருச்சு, அவரை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. அந்த நேரத்துல தான் அந்த கேப்டன் கிட்ட போயிட்டு இவர் கேட்கிறாரு, நான் இந்த தீவுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, எங்களுக்கு புகை ஒன்று தென்பட்டுச்சு. புகை தென்பட்ட உடனே அந்த தீவில் இருந்து யாரோ எங்ககிட்ட உதவி கேட்குறாங்க போல அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்தோம். அதே மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. உடனே அந்த கப்பலில் இருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து ஆகாயத்தை பார்க்குறாரு, கடலை பார்க்குறாரு. ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டு வந்தா மாதிரி சந்தோஷமாக நின்று வேடிக்கை பார்க்குறாரு கடலையும் ஆகாயத்தையும். இந்த கதையிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். கவலையே படாதீங்க. உங்கள் மனசில் கடவுள் நம்பிக்கை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. நீங்கள் கடவுள்னு நினச்சாலும் சரி, பிரபஞ்சம்னு நினச்சாலும் சரி, அல்லது நம்பிக்கை அப்படின்னு நினச்சாலும் சரி, அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுடவே விட்டுடாதீங்க. இது வரைக்கும் நாம் யாருக்காவது கெடுதல் செஞ்சுருப்போம், இல்லை நமக்கு யாராவது கெடுதல் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துலேயுமே நமக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கிடைக்குது, லேர்னிங்ஸ். நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். இந்த கற்றுக்கிற விஷயங்கள் தான் முன்னேற்ற பாதைக்கான அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். சமீப காலத்தில் நாக சைதன்யா நடித்த தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். ரொம்பவுமே அற்புதமாக இந்த வாழ்க்கையுடைய தத்துவத்தை பற்றி பேசியிருந்தாங்க. டைம் கிடைச்சா அந்த படத்தை பாருங்கள். நாம் எல்லாம் நினச்சிட்ருக்கோம் நாக சைதன்யா அப்படிங்கிற அந்த நபர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனாக மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய கவலைகள், நிறைய சவால்கள், நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கு. இன்னைக்குமே அவரோட வாழ்க்கையில் நடந்த தவறான சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் அவர் இன்னைக்கும் முழுவதுமாக பாசிட்டிவாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மென்மேலும் அவர் வளர்ந்து போயிட்டே தான் இருக்காரு. அதையும் நம்மளால பார்க்க முடியுது. அவர் மட்டும் இல்லை, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் அப்படிங்கிற டைலாகை கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், எம்எஸ் தோனி. அவரோட வாழ்க்கையில் பல சவால்கள், பல கேள்விக்குறிகள் இருந்தது. இன்றைக்கி அது எல்லாமே தகர்த்தெறிஞ்சிட்டு இன்றைக்கி அவருடைய பேரை இந்த உலகத்தில் இருக்க யார்கிட்ட சொன்னாலும் எம்எஸ் தோனி தானே தெரியும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை வேணாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்த ட்ரை பண்ணுது. அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அழகானதாக மாறும். நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் கிளாஸஸ் எல்லாம் நிறையவே எடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.